வணக்கம், பிரதிக பெட்டல்ஸ் மதிவானன். நேற்று நம்ம என்ன அப்டேட் போட்டிருந்தோம் அப்படின்னா, இது வந்து நோலாஸ் மெத்தடு. நோலாஸ் மெத்தடில் வந்து 5000 ருபீஸ் ப்ராஃபிட்டு. இது வந்து என்எஸ்சியோடது. என்எஸ்சியும் வந்து பார்த்தீங்கன்னா, நான் கொடுக்குற என்ட்ரிஸ் வந்து நோலாஸ் மெத்தடில் யூஸ் பண்ணணும். நேற்று வந்து பார்த்தீங்கன்னா 6325 ரூபா ப்ராஃபிட்டு. இந்த மாதிரி தான் என்ட்ரிஸ் வந்து இந்த மாதிரி கொடுப்பேன். நீங்கள் வந்து பை ஆக்டிவேட் ஆனாலும் சரி, செல் ஆக்டிவேட் ஆனாலும் சரி, எது ஒன்று ஆக்டிவேட் ஆனாலும் எடுத்துக்கலாம். அதுக்கு ஆப்போசிட் சைடில் நீங்கள் ட்ரிபிள் டைம் வந்து நீங்கள் டார்கெட் ஸ்டாப் லாஸ் வந்து மெயின்டைன் பண்ணிக்கணும். ஓகே, நேற்று வந்து பார்த்தீங்கன்னா பெட்ரோநெட்டு, கேன் ஃபினான்ஸு, ஐச்சர் மோட்டார், எம்ஆர்எஃப், கஜிரோ சிமெண்ட்டு, வோல்டாஸ் இது கொடுத்துருந்தேன். இதில் வந்து பார்த்தீங்கன்னா ஐச்சர் மோட்டார் மட்டும், ஐச்சர் மோட்டார் 1800 ரூபா லாஸ்ட்டு. ஓகே, இது வந்து க்ரூடாயிலோட செல் என்ட்ரி 20 பாயிண்ட் வந்து டார்கெட் கொடுத்துருந்துச்சி. இந்த ஹை அக்யூரசி இண்டிகேட்டர் வந்து பார்த்திங்கன்னா நான் ரெகுலராகவே என்னோட டெலகிராமில் அப்டேட் பண்ணிட்டுருக்கேன், வேணுங்கிறவங்க ஜாயின் பண்ணிக்கலாம். ஓகே, இன்னையோட ரிசல்ட் இருக்க கம்பெனிஸ் என்ன அப்படின்னா, இந்த விண்டாலும் போத் ட்ரீ அப்படிங்கிற ரெண்டு கம்பெனிஸ் வந்து இன்னைக்கு ரிசல்ட் இருக்கு. ஸோ இதை நீங்கள் என்ன மாதிரி ட்ரேட் பண்ணலாம் அப்படின்னா, நீங்கள் சால்வ் பண்ணிக்கோங்க. டே வச்சு இந்த ஹை அண்ட் லோ 404.50 மேலே போச்சு அப்படின்னா பை பண்ணலாம். 394.10 கீழே போச்சு அப்படின்னா நீங்கள் செல் பண்ணலாம். அதே மாதிரி தான் இதுவும் போத்ரி 36 மேலே போச்சு அப்படின்னா பை பண்ணலாம். 33-30 கீழே வந்துச்சு அப்படின்னா நீங்கள் செல் பண்ணலாம். ஓகே, இன்னையோட க்ரூடாயிலோட சப்போர்ட் லெவல் அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா 5004, 4975, 4929, 4910, 4998, 4880, அதை விட்டு அப்படின்னா 4769, 4754 அப்படிங்கிறது இன்னையோட சப்போர்ட் லெவலாக இருக்குது. பியோர்ட் லெவலில் தான் மார்க்கெட் ஓப்பன் ஆயிருக்கு. 5026 அப்படிங்கிறது பியோர்ட் லெவலு. பியோர்ட் லெவலில் தான் மார்க்கெட் வந்து ஓப்பன் ஆயிருக்கு. மேலே அப்பர் சைட் ரெசிஸ்டன்ஸ் பார்த்தோம் அப்படின்னா 5080, 5090, 5137, 5160, 5171, 5193, 5211, 5252, 5232, 5330 அப்படிங்கிறது அடுத்தடுத்த ரெசிஸ்டன்ஸாக இருக்கு. இது கேமலா லெவல் அப்படின்னு பார்த்தோம்னா 5026. அப்பர் லெவல் வந்து பார்த்தோம் அப்படின்னா 5018, 5024, 5033, லோவர் லெவல் 5007. சாரி, இது இன்னும் அப்டேட் ஆகலை, 15 மினிட்ஸ் ஆனால் தான் ஆகும். இன்னும் 2 மினிட்ஸ் இருக்கு, நான் அப்டேட் பண்ணுறேன். ஓகே, அப்பர் லெவல் 5044. ஓகே, என்னோட ஃபிக்னாசி லெவல் அப்படின்னு பார்த்தோம்னா அதை 2 மினிட்ஸ் ஆனால் தான் அப்டேட் ஆகும். ஃபிக்னாசி லெவல் டே லோவுக்கு ஹைக்கும் மிடில் ஓப்பன் ஆயிருக்கு, 50% ஓப்பன் ஆயிருக்கு. ஸோ அப்பர் சைடு வந்து பார்த்தீங்கன்னா டே ஹையே பிரேக் ஆக முடியல அப்படின்னா அங்கேருந்து நம்ம செல் ட்ரை பண்ணலாம். லோவர் லெவலில் 4975 அந்த ரேஞ்சு பிரேக் ஆகி கீழே போக முடியல அப்படின்னா நம்ம பை பண்ணலாம். எந்த இடத்துல சேஃபர் பை ஆகிருக்கும் அப்படின்னா 4948 அப்படிங்கிறது நல்ல ஒரு சேஃப் சைடான பைக்கு வாய்ப்பு இருக்கும். அதை விட்டோம் அப்படின்னா 4903 அப்படிங்கிற இடத்துல நல்ல ஒரு பையான ஆப்பர்ச்சுனிட்டி கிடைக்கும். இதோட நம்பர் ஸ்ட்ராட்டஜி அப்படின்னு பார்த்தா பை லெவல் 5043, டார்கெட் 5063, செல் லெவல் 5003, டார்கெட் 4983. என்னது வந்து பார்த்தீங்கன்னா அப்பர் சைடு வந்து டார்கெட் வந்து கிடைச்சிருந்துச்சு. ஓகே, கேமரா லெவல் ஒரு நிமிஷம் அப்டேட் ஆகட்டும். அப்பர் லெவல் 5044, 5076. ஓகே, இது நான் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு டெலகிராமில் வந்து இதை அப்டேட் பண்ணிடுறேன். என்ஜி வந்து பார்த்தீங்கன்னா நோலாஸ் மெத்தட் வந்து நான் என்ட்ரிஸ் கொடுத்துட்ருக்கேன், அதுவும் நல்லா இருக்குது. என்ஜிலேயும் வந்து பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு ஒரு லாட் எடுங்க, அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா ரெண்டு லாட் எடுக்கணும், அதுக்கப்புறம் மூணு லாட் எடுக்கணும். இந்த மாதிரி எடுத்தீங்க அப்படின்னா நல்ல ஒரு ப்ராஃபிட் இருக்கும். மேக்ஸிமம் இந்த நோலாஸ் மெத்தடு ஃபஸ்ட்டு நான் பை கொடுக்குறேன் அப்படின்னா அந்த பையை அவாய்ட் பண்ணிவிட்டு செல் ஆக்டிவேட் ஆகும்போது நீங்கள் செல் எடுத்தீங்க அப்படின்னா
உங்களுக்கு நம்பர் ஆஃப் என்ட்ரிஸ் வந்து கம்மியாக கிடைக்கும், ப்ராஃபிட்டும் வந்து ரீசனபிளான ஒரு ப்ராஃபிட் கிடைக்கும். இந்த என்எஸ்சி வந்து ஃப்ரீயாகவே தான் கொடுத்துட்ருக்கேன். வேணுங்கிறவங்க தொடர்ந்து என்னோடய டெலகிராமில் ஜாயின் பண்ணி பார்த்தீங்க அப்படின்னா ஃப்ரீயாகவே வந்துட்டுருக்கோம், யூஸ் பண்ணிக்கலாம். வேறு ஏதாவது டவுட் இருந்துச்சு அப்படின்னா கீழே கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள். அடுத்த வீடியோவில் என்னங்கிறது பார்க்கலாம். தேங்க்யூ.